கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம் இதவின் இனிய கீதங்கள் அக்டோபர் பதினொன்று எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஒன்பது பத்து இந்த தீங்கு நாளில் மெய்யாகவே பிரதிஷ்டை செய்து கொண்ட தெய்வ பிள்ளைகள் பிள்ளைகளானவர்கள் வழிக்கு விழாதபடி தேவன் அவர்களை பாதுகாக்க விசேஷ ஏற்பாடுகள் செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் தேவக்குருவினாலே நம்முடைய அறிவு அறிவு கண்கள் திறக்கப்பட்டு தெய்வ திட்டத்தையும் அதை விளக்கும் தேவ வசனத்தால் நாம் பலப்படும்படி செய்கின்றார் இப்படிப்பட்ட தேவ சகாயத்தால் நாம் பலப்பட்டு உறுதியாக நிற்க ஏதுவாகிறது ஆயிரமாயிரம் பேர் விசுவாசத்திலிருந்து விழுந்தாலும் நாம் உறுதியாக நிற்க தேவன் குருவை செய்திருக்கிறார் எனவே நாம் பய பயபக்தியோடு கழிக்குற கடவும் எனவே பலம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்ற நினைப்பில் நம்மை பற்றி மிதமிஞ்சி எண்ணக்கூடாது நிற்கிறேன் என்று எண்ணிக்கொண்டு விழாமல் இருப்போமாக தாழ்மை மற்றும் கத்திருக்காக வைராக்கியம் பாராட்டுதல் ஆகிய இவைகளே மிகப்பெரிய ஆசிர்வாதத்திற்கு பாத்திரமாக கூடியவை இவைகளாலே நாம் இறுதிமடைய மகிமையடைந்து அழிவுக்குரிய சரீரத்திலிருந்து அழியாமையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதே ஆமேன்